हाय फ्रेंड्स ग्रोव अकाडमी सार्ब அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம இந்தியாவுல பிரிட்டிஷோட வருகையையும் அவங்களோட விரிவாக்கத்தையும் பத்தி பார்ப்போம் 1600ல லண்டன் நகர்ல லேடன் ஹால் வீதியை சேர்ந்த வணிகக்குழு கீழை நாடுகளுடன் பெரும் லாபத்தை தரும் நறுமணப் பொருட்களோட வியாபாரத்துல தாங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்ப இருந்த அரசியார் முதலாம் எலிசபெத்திட்ட இருந்து பட்டயம் ஒன்று வாங்குறாங்க பட்டயம் ஒன்று வாங்கிக்கிட்டு 1608ல நம்ம கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர் அவரோட சிட்டியான லண்டன்லேருந்து கிளம்புறாரு லண்டன்லேருந்து அட்லாண்டிக் கடல் வழியாக அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து சேர்றாரு திரும்பவும் அங்கேருந்து அரேபியன் கடல் வழியாக எங்கே வரார்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரத்துக்கு வராரு சூரத்துக்கு வந்தக்கப்புறம் அங்கே வணிக மையத்தை அமைக்கணும்னு நினைக்கிறாரு வணிக மையத்தை அமைக்கலாம் அப்படின்றப்ப அப்போ வந்து சூரத் வந்து ஆக்ராவில் இருக்கிற ஜஹாங்கீரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு அதனால் ஜஹாங்கீர்கிட்ட போய் அனுமதி வாங்கணும்னு நினைக்கிறாரு ஜஹாங்கீர்கிட்ட போய் அனுமதியும் வாங்கிட்டு சூரத்தில் வந்து வணிக மையத்தை அமைக்கலான்னு ஆக்ராலேருந்து கிளம்பி வராரு ஆனால் அப்போ இருந்த போர்ச்சுகீசியரோட ஆதிக்கத்தினால அவங்களுக்கு அங்கே அனுமதி கிடைக்கல அதனால் அவர் அங்கேருந்து கிளம்பி வங்காளத்தில் போய் வணிக மையத்தை நிறுவுறாரு வணிக மையத்தை நிறுவிட்டு அவர் அந்த செய்தியை சொல்கிறதுக்காக அவர் வங்காளத்துலேருந்து கிளம்பி எங்கே வரார்னு பார்த்தீங்கன்னா அவரோட சிட்டியான லண்டனுக்கு அரேபியன் கடல் வழியாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காலேருந்து கிளம்பி அட்லாண்டிக் கடல் வழியாக லண்டனுக்கும் வராரு அதுக்கப்புறம் நம்ம முதலாம் ஜேம்ஸா 1611 முதலாம் ஜேம்ஸா கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் லண்டன்லேருந்து இந்தியாவில் நிறைய வணிக மையங்களை அமைக்கணும்னு சொல்லிட்டு லண்டன்லேருந்து அவர் அனுப்பி வைக்கிறாரு லண்டன்லேருந்து அட்லாண்டிக் கடல் வழியாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டு அவர் அங்கேருந்து அரேபியன் கடல் வழியாக சூரத்துக்கு வராரு திரும்ப சூரத்தில் வணிக மையத்தை அமைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ இருந்த அரசர் ஜஹாங்கீரோட அனுமதியை வாங்கணும் அதனால் திரும்பவும் அவர் ஜஹாங்கீரோட அவைக்கு போய் அனுமதியையும் வாங்கிட்டு திரும்ப சூரத்தில் 1613 ஆக்ராலேருந்து சூரத்துக்கு வந்து வணிக நிலையத்தையும் நிறுவுறாரு இது சூரத்தில் இருக்க வணிக மையங்கள் இங்கே இருக்கிற ஒரு கோட்டை சூரத்தில் வணிக மையத்தை நிறுவிட்டு அந்த செய்தியை சொல்கிறதுக்காக அவரோட சிட்டியான லண்டனுக்கு அரேபியன் கடல் வழியாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டு அங்கேருந்து அட்லாண்டிக் கடல் வழியாக லண்டனுக்கும் வர்றாரு அடுத்ததாக யார் வராங்கன்னா சர் தாமஸ் ரோ சர் தாமஸ் ரோவை இந்தியாவில் பல வணிக மையங்களை அமைக்கணும்னு சொல்லிட்டு 1615 முதலாம் ஜேம்ஸ் அனுப்பி வைக்கிறாரு அவரும் லண்டன்லேருந்து கிளம்பி அட்லாண்டிக் கடல் வழியாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டு அங்கேருந்து அரேபியன் கடல் வழியாக சூரத்துக்கு வராரு சூரத்துக்கு வந்துட்டு ஆக்ராவில் ஒரு வணிக மையத்தை அமைக்கணும்னு நினைக்கிறாரு ஆக்ராவில் வணிக மையத்தை அமைக்கணும்னா அப்போ இருந்த அரசர் ஜஹாங்கீரோட அனுமதியை வாங்கணும் அதனால் அவர் அங்கே அனுமதியை வாங்கிட்டு ஆக்ராவில் இருக்கிற ஆக்ராவில் ஒரு வணிக மையத்தையும் நிறுவுறாரு இது ஆக்ராவில் இருக்க ஒரு கோட்டைங்க 1619 ஆக்ராவில் வணிக மையத்தை நிறுவின அவர் அடுத்ததாக அகமதாபாத்தில் வந்து அதே வருஷம் ஒரு வணிக மையத்தை நிறுவுறாரு இது அங்கே இருக்கிற ஒரு கோட்டைங்க அடுத்தது 1619 வடோட்டரா அதாவது முன்னாடி நம்ம இதாக பரோடான்னு சொல்வோம் வடோட்டரான்ற இடத்துல வந்து வணிக மையத்தை நிறுவுறாரு வணிக மையத்தையும் அதே வருஷம் நிறுவிட்டு இது அங்கே இருக்கிற ஒரு கோட்டைங்க நிறுவிட்டு திரும்பவும் அங்கேருந்து புரோஸ் டிஸ்ட்ரிக்ட்டு வந்து அங்கே ஒரு வணிக மையத்தை அதே வருஷம் நிறுவுறாங்க அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் டே வராரு ஃப்ரான்சிஸ் டே 1639 லண்டன்லேருந்து கிளம்புறாரு லண்டன்லேருந்து அட்லாண்டிக் கடல் வழியாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து அரேபியன் கடல் வழியாக இவர் எங்கே வராருன்னா ஆந்திராவை சேர்ந்த சந்திரகிரி கோட்டைக்கு வராரு சந்திரகிரி கோட்டையில் நம்ம சந்திரகிரி அரசர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருந்த சென்னை பட்டினத்தை அதாவது சென்னையை வந்து அவருக்கு குத்தகைக்கு கொடுக்குறாரு ஃப்ரான்சிஸ் டேக்கு கொடுத்தது அங்கே ஒரு கோட்டையை கட்டுறாரு அதுதான் புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அங்கே கட்டின அவர் திரும்ப அந்த செய்தியை சொல்கிறதுக்காக அங்கே சந்திரகிரியிலேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அரேபியன் கடல் வழியாக வந்துட்டு அங்கேருந்து அட்லாண்டிக் கடல் வழியாக லண்டனுக்கு வந்துடுறாரு
அதுக்கப்புறம் நம்ம இரண்டாம் சார்லஸ் லண்டன்லேருந்து 1668 கிளம்புறாரு. இரண்டாம் சார்லஸ் போர்ச்சுகலுக்கு வராரு. அட்லாண்டிக் கடல் வழியாக போர்ச்சுகலுக்கு வந்துட்டு அங்கிருந்த இளவரசியான கேத்தரினை மணக்கிறாரு. கேத்தரினை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால அவருக்கு வரதட்சணையாக பம்பாய் தீவு கிடைக்கிது. இந்த பம்பாய் தீவை 1668 கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்குறாரு. அதே கடல் வழி மார்க்கமாக வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு வந்துட்டு அங்கேருந்து அவர் அரேபியன் சீ வழியாக மும்பை தீவுக்கு வராது, அதாவது பம்பாய் தீவுக்கு வந்துட்டு அவரை வந்து பம்பாய் தீவை வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு வாடகைக்கு கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி சவுத் ஆப்ரிக்காவுக்கு அரேபியன் கடல் வழியாக வந்துட்டு அங்கேருந்து அட்லாண்டிக் கடல் வழியாக அவர் லண்டனையும் வந்து சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்ததாக நம்ம இன்னொரு அரசர் இன்னொரு ஆங்கிலேயர் கிளம்புறார், அதாவது ஜாப்ஸ் ஆர்னாக். இவரை நம்ம ஃபவுண்டர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1690 இவர் வந்து லண்டன்லேருந்து கிளம்பி எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, அதே அட்லாண்டிக் கடல் வழியாக சவுத் ஆப்ரிக்காவுக்கு வந்துட்டு சவுத் ஆப்ரிக்காவில் இருந்து எங்கே வராருன்னா, இவர் வங்காளத்தில் இருக்கிற சுதநுதி அப்படின்ற இடத்துக்கு வராரு. அங்கே முதல் குடியேற்றத்தையும் அமைக்கிறாரு. 1696 அவருக்கு அங்கே ஒரு கோட்டையும் கட்டுறாரு, அதுதான் வில்லியம் கோட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வில்லியம் கோட்டையும் கட்டிட்டு முதல் குடியேற்றத்தையும் அமைச்சிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி திரும்ப அவரோட சிட்டியான லண்டனுக்கு அரேபியன் கடல் வழியாக சவுத் ஆப்ரிக்காவுக்கு வந்து சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து அட்லாண்டிக் கடல் வழியாக லண்டனுக்கும் வராரு. இதுதாங்க ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் வந்து வணிக மையங்களை நிறுவனம் எடுத்ததுனால் நம்ம பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.